வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ப்ளஸ் டாப் கம்பெனிஸில் எப்படி பிளேஸ் ஆகுறது, ஸோ கம்பெனிஸ்க்கு தேவையான ஸ்கில் என்ன, அது நீங்கள் எப்படி கற்றுக்கிறது, ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து எப்படி சர்வைவ் ஆகுறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக கூட அமைகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே அனானி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலோட வீடியோஸில் நிறையவே வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ற வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அது ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் வந்து எடுத்து படிக்கிறீங்க, படித்ததுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைக்கல, டிகிரிக்கு அப்புறம் வேலை கிடைக்கல அப்படின்னா என்ன மிஸ்டேக் அப்படின்னா, புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இண்டஸ்ட்ரியில் படிக்கிறதுக்கும் காலேஜஸில் லேர்ன் பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியில் தேவைப்படுற ஸ்கில்ஸ் வேறு, காலேஜில் இப்போ கற்றுக்கிற ஸ்கில்ஸ் வேறு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வேகன்சி இல்லை அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 2023 30 lakh டெக் ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் வரப்போகுது. ஸோ பாதி ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் பேக்கேஜில், அதாவது 20,000-15,000 பிளேஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதுவும் சென்னை மாதிரியான பிளேஸில் பிளேஸ் ஆகிட்டால் ரொம்பவே கஷ்டம் சர்வே பண்ணுறதுக்கு. ஸோ மீதி பேர் கேம்பஸில் 3.5 lakh, மினிமம் 3.5 lakh பர் ஆனம் வந்து செலக்ட் ஆகி போயிடுறாங்க. ஸோ இங்கே ஏன் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஸோ இண்டஸ்ட்ரியில் கேட்குறது வேறு, காலேஜில் படிக்கிறது வேறு. ரிப்போர்ட் படி பார்த்தா கிட்டத்தட்ட 63% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ 5th நீங்கள் டிகிரி முடிக்கிற வரைக்கும் எவ்வளவோ வந்து செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த செலவு பண்ணி கிட்டத்தட்ட 15,000-20,000 சேலரிக்கு மந்த்லி பேக்கேஜ் இவ்வளோ தான் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நினச்சா அதை விட அதிகமாகவே வாங்க முடியும். இந்தியன் ஸ்டாஃபிங் ஃபெடரேஷனுடைய ரிப்போர்ட் படி பார்த்தா 2023 30 lakh டெக் ஜாப்ஸ் வரப்போகுது. ஸோ இதில் மட்டும் கிடையாது, ஸோ எங்கே பார்த்தாலுமே ஜாப்ஸ் வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர கம்மியாக ஆகாது. ஸோ ஜாப்ஸ் ஐடி பொறுத்த வரைக்கும், இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஜாப்ஸ் இல்லை, அதாவது வேலை கிடைக்காது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பவே நம்பாதீங்க. ஸ்கில்ஸ் இருந்தால் போதும், எங்கே வேணாலும் ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ ஸ்கில்ஸ் தேவை, அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்ஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹை பேட் டெக் ஜாப் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது தெரிஞ்சால் எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களே, நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லலாம், இதுக்கு வழி இருக்குது. ஸோ பொறுமையாக நான் அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத பொறுமையாக கேளுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் வீடியோ அமைகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்கவகுமார், ஸோ இவரை பார்ப்போம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற வழியை யூஸ் பண்ணி இவங்க வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க, அதாவது சும்மா இல்லைங்க, 11 lakhs பர் ஆனம்க்கு வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு 21 பேக்லாக்ஸ் இருந்திருக்கு, அதாவது 21 அரியர்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இவங்களால் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டன் பண்ண முடியலை. பட் இவங்க வந்து எஸ்கேன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் 1 அப்படிங்கிற ரோலுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க, வித் 11 எல்பிஏக்கு பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேக்லாக்ஸ் எத்தனை இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சுஷாந்த் அப்படிங்கிற ஒரு சிவில் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உள்ளே வரும்போது பேசிக் டெக்னாலஜி மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்காங்க. ஸோ அதே சேம் பேக்கேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க 11 lakh எல்பிஏ வந்து வச்சுருக்காங்க. இப்போது இவங்களும் 11 lakh எல்பிஏ வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே வந்து நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுவும் நீங்கள் வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸோடு நீங்கள் நிறையா வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்படி தான் வந்து ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த தான் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறத ஈஸியாக உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹை பெய்ட் டெக் ஜாப்ஸில் எப்படி இவங்க பிளேஸ் ஆனாங்க, ஸோ பேக்லாக்ஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்ணிவிட்டு எப்படி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ இதுக்கு தான் சிசிபிபி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஐஐடியில் படித்தவங்க, தென் அமேசான், மைக்ரோசாஃப்ட், இது போன்ற டாப் எம்என்சி கம்பெனிஸில் இருக்கிறவங்க உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஸ்கில்ஸ், ஸோ இதை தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் கம்பெனி அவங்க, அது மட்டும் இல்லாமல் பழைய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, மாஸ்டர் கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனிஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு மாஸ்டர் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது மூலமாகவும் நீங்கள் வந்து நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஃப்ரம் 0 to ஃபுல் ஸ்டாக் ஸ்பெஷலிஸ்ட் வரைக்கும் உங்களை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி விட்டுருவாங்க. ப்ளஸ் வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸோட உங்களுக்கு நிறைய நாலேஜஸ் வந்து கெயின் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக இன்டர்வியூஸ்மே வந்து கிராக் பண்ணிட முடியும் உங்களால். ஸோ கூடவே இவங்களும் நிறைய கம்பெனிஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஏற்கனவே நீங்கள் நிறைய கம்பெனிஸ் கூட டைஅப்பும் வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ ஈஸியாகவே வந்து வேலை கிடைச்சிடும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி, ஸோ அவங்க சொல்கிற வேஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை கிடைச்சிடும்.
ஸோ இதில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 4 to 5 months ப்ரிப்பேர் பண்ணதில் 350+ கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. கூகுள், அமேசான், ஆப்டம் இது போன்ற பல டாப் எம்என்சிஸ் இதுலேயும் இருக்காங்க. ஸோ வித் ஹை சேலரி பேக்கேஜில் இவங்களும் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த உங்களுக்கு வந்து 2 இமேஜ் வந்து காட்டியிருப்பேன். ஸோ அவங்களும் வந்து ஹை சேலரியில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இது வழியாக செலக்ட் ஆனவங்களுடைய இமேஜஸ் நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். பட் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல. ஸோ யார் யார் இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கிராஜுவேட்ஸ் இல்லைனா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, நீங்கள் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் ஓகே, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஜிபிஏ உங்களுக்கு லோவாக இருக்குது இல்லை பேக்லாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டிகிரி பேக்ரவுண்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு கவலை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரெசியூமில் கேரியர் கேப் இருந்தது அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் இதுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து யார் யார் அப்படின்னா, நான் ஐடியிலேருந்து நீங்கள் ஷிஃப்ட்டுக்கு, அதாவது வேறு ஸ்ட்ரீம்லேருந்துக்கு நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம், நீங்களும் எலிஜிபிள் தான். ஸோ ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ரோல்ஸ்க்கு போகணும் அப்படின்னா அவங்களும் வந்து எலிஜிபிள் தான். ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை பற்றி நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஓகே, இதில் வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள். ஸோ 5th to degree வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ லேக்ஸ் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே ஒரு 15,000-20,000 சேலரி, அதுவும் சென்னை மாதிரியான பிளேஸில் நீங்கள் போய் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை தவிர நீங்கள் வேறு எந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கனாலும் இதை விட அதிகமாக தான் கேட்பாங்களே தவிர கம்மியாக தான். ஸோ மற்ற பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணுறதை விட ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் 50% லெஸ் தேன் ஃபீஸ் தான் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இதில் 2 மாடல் இருக்குது. ஸோ ஒன்று வந்து போஸ்ட் பெய்ட் மாடல், இன்னொன்று வந்து ப்ரீபெய்ட் மாடல். ஸோ போஸ்ட் பெய்டில் நீங்கள் ஃபஸ்ட் வந்து இனிஷியலாக 35,000 வந்து பே பண்ணிடணும். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் ஆனுவல் சிடிசியிலேருந்து, அதாவது கம்பெனிக்குள்ளே போனீங்கனாலே சிடிசி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ சிடிசியிலேருந்து 12% நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ளேஸ் ஆனதும் நீங்கள் 12% பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலைங்கிறது கண்டிப்பாக உண்டு, வித் ஹை சேலரியோடு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீபெய்டு அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அதில் டோட்டலாக 70,000 நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க சொல்லித்தரதை லேர்ன் பண்ண போகிறீங்க. ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸோட நாலேஜஸ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். கம்பெனிஸ் ரெஃபர் பண்ணுறதை நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹை சேலரியில் உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ டிகிரி முடித்தவங்க ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத நான் போனதுலேயே நான் வந்து தெளிவாகவே வந்து சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் 5 மந்த்ஸில் கிட்டத்தட்ட 350+ கம்பெனிஸ் 1000-க்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் சிஜிபிஏ லோவாக வச்சுருக்காங்களோ, பேக்லாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு வச்சு அதை வச்சு நிறைய பேருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஃப்ரீ டெமோ கிளாஸ்க்கான லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் டீட்டெயிலாகவே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் நேரமாக ஸ்பெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டெமோ கிளாஸை. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோ. ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது.